மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் முதல் பாடமாக காவல்காரர் என்ற தலைப்பில் பார்த்தோம். அவற்றில் விளைநிலத்தில் கண் திருஷ்டிக்காகவும் காக்கை குருவிகள் அங்கு வராமல் இருப்பதற்காகவும் விளைச்சல் செழிப்புற்று அமைய வேண்டும் என்பதற்காகவும் அங்கு சோழ கொள்ளை பொம்மையை நட்டு வைத்தார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் சோழ கொள்ளை பொம்மைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இப்பொழுது இரண்டாவது பாடமாக எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். அவற்றை பார்ப்பதற்கு முன்பு ஒரு திருக்குறள் பார்ப்போம் மாறுங்கள். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காங்க? உலகத்தில் என்னதான் பல தொழில்கள் செய்து முன்னேறினாலும் இவ்வுலகமானது ஏர்தொழிலின் பின்தான் நிற்கின்றது. அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே முதன்மையானது, சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் அவர்கள் அழகாக கூறியிருக்கிறார்கள். மாணவர்களே, உழவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நம் விவசாயத்தை எப்பொழுதும் கைவிடாமல் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். நாம் பார்க்க போகும் பாடத்தில் உழவு பற்றி தான் பார்க்க போகிறோம். அவற்றில் பயிர்களுக்கு எந்த மாதிரியான உரங்களை இட வேண்டும் என்பதை பற்றி விரிவாக காண்போம் வாருங்கள். மாணவர்களே, பக்கம் ஏழு எடுத்துக்குங்க. எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் பாடத்தை பார்ப்போமா? மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான். அதாவது ஒரு மாமரத்தில் கிளிகள் கீச் கீச்னு குரல் எழுப்பி அங்கெங்கும் பறந்து கொண்டிருக்கிறது. அருகிலிருந்த அப்படின்னா பக்கத்தில் இருந்த வைக்கோல் போர் அப்படின்னா நெற்பயிர்கள் முற்றியதும் அவற்றை அறுவடை செய்து அந்த நெற்களெல்லாம் எடுத்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வைக்கோல். அந்த வைக்கோலை போர் போல போட்டிருப்பாங்க, அதுதான் வைக்கோல் போர். அந்த போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு தோட்டத்தில் கன்றுக்குட்டி துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்குது. அந்த கன்றை பார்த்த உடனே பசு மா என குரல் எழுப்புது. இவற்றையெல்லாம் இளமாறன் அவங்க வீட்டு மாடியில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வராங்க. தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார்னு எண்ணி கீழே இறங்கி வராங்க. அப்போது இளமாறா, இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையல் அறையிலிருந்து ஒலித்தது. இதோ வரேம்மா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான். அதாவது இளமாறனின் அம்மா இளமாறனை கூப்பிடுறாங்க. இளமாறன் இதோ வரேம்மான்னு சொல்லிட்டு வீட்டிற்குள் விரைந்து அப்படின்னா சீக்கிரமாக ஓடினான். தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்ற இளமாறன் அம்மாவிடமிருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான். அதாவது இளமாறனின் அம்மா தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்கிறாங்க. இளமாறனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வாங்கிக்கிட்டு வயலை நோக்கி போகிறாங்க. வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதை போலிருந்தன. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். வயல்வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை கண்டு மகிழ்ந்தான். மாணவர்களே, கிராமப்புற பக்கங்கள் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகள்லாம் பார்த்தா பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசையல் என்று இருக்கும். நீரோடைகள், விதவிதமான பூக்கள், நிறைய பறவைகள், நெற்பயிர்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனதிற்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் இளமாறன் வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருக்கும் அழகிய பூக்கள் இளமாறனை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது. இளமாறன் அந்த பூக்களை வருடியபடியே போகிறாங்க. அந்த பூந்தோட்டத்தை கடந்த பிறகு
அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளை பார்க்குறாங்க. வயல்வரப்பை தாண்டாமல் அங்கே தேங்கியிருக்கும் நீரை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இளமாறன். கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். அப்போது எழுந்த ஒளியை கேட்டு அருகிலிருந்த வளையிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன. அவை தம் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான். அதாவது அந்த வயல்வெளிகள்லாம் வந்து வாய்க்கால் இருக்கும். அந்த வாய்க்காலில் இருக்கக்கூடிய தண்ணீரில் இளமாறன் தன்னுடைய கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடி கொண்டு போகிறாங்க. அப்போது ஒளியை கேட்டு அருகிலிருந்த வலையிலிருந்து நண்டுகள்லாம் எட்டி பார்க்குது. அந்த நண்டுகள் தன்னுடைய கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்தபடி நகர்ந்ததை பார்த்து இளமாறன் வியப்படைகிறாங்க. சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தாத்தா, தாத்தா என்றழைத்தவாறே அவர் அருகில் சென்றான். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அதாவது ரொம்ப தூரத்தில் அவங்க தாத்தா தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தாவை இளமாறன் பார்த்த உடனேயே தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க பக்கத்தில் போகிறாங்க. இளமாறனுக்கு அவங்க தாத்தானா ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் தாத்தாவையும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பி பார்த்தார். பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா. ஓடி வந்து தன்னை கட்டி கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார். அவன் கொண்டு வந்த உணவை பெற்றுக்கொண்டார். அதாவது இளமாறனோட குரல் கேட்ட உடனேயே தாத்தா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இளமாறன் தன்னோட தாத்தா கிட்ட ஓடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தாத்தா இளமாறனை தூக்கி மகிழ்ந்து இளமாறன் கொண்டு வந்த உணவையும் பெற்றுக்கொண்டார். அருகிலிருந்த வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர். தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார். உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேசத் தொடங்கினான். தாத்தா, நீங்கள் ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது தாத்தாவும் இளமாறனும் ஒரு வேப்ப மரத்து நிழலில் போய் உட்காந்து பேரனுக்கு சாப்பாடு ஊட்டுறாரு. தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இளமாறன் அவங்க தாத்தாட்ட பேச தொடங்குறாங்க. தாத்தா, நீங்கள் ஏன் வயதாகியும் வேலை செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசாகிடுச்சு. இங்கே பாருப்பா, இந்த வயலில் வேலை செஞ்சு தான் என் உடம்பு இன்னும் வலிமையாக இருக்குது. நான் இதுவரைக்கும் நோய் நொடின்னு படுத்ததே இல்லை. கண்ணு, இந்த வயல் தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணில் விளைகிற பயிர்கள் தான் நம்மை வாழ வைக்குது. நாம் உண்ணுகின்ற உணவு பொருட்கள் எல்லாம் என்னை போல உழவர்களின் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது தான். இளமாறன் கேட்ட உடனேயே அவங்க தாத்தா, செல்லக்குட்டி எனக்கு அவ்வளோ வயசாகிடுச்சு. இங்கே பாருப்பா, இந்த வயலில் வேலை செஞ்சு தான் என்னோடய உடம்பு இவ்வளோ வலிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க தாத்தா. நான் இது வரைக்கும் எனக்கு நோய் நொடின்னு வந்ததில்லை. நோய் நொடின்னு வந்து நான் படுத்ததும் இல்லை. இந்த வயல் தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணில் விளைகிற பயிர் தான் நம்மளை வாழ வைக்குது. நம்ம உண்ணுகின்ற உணவுப் பொருட்கள் எல்லாம் என்னை போல உழவர்களின் உழைப்பின் மூலமாக தான் கிடைக்குதுன்னு இளமாறன்கிட்ட அவங்க தாத்தா சொல்கிறாங்க. நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான். அதனால் இந்த நிலத்தை தான் நாம் தெய்வமாக வணங்கணும் செல்லக்குட்டி. இந்த நிலத்தை ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அது மட்டுமா, இந்த நிலத்தில் விளையிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை. நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கும் கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லைப்பா. ஆமாம் தாத்தா, சரியாகத்தான் சொல்கிறீங்க. உழவர்கள் தான் உலகத்துக்கே அச்சானின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொன்னார். அதாவது நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள் இது போன்ற பயிர்களை விளைவிப்பது நாங்கள் தான். இந்த நிலத்தை தான் நாம் தெய்வமாக வணங்கணும். இந்த நிலத்தை ஒரு நாளும் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராது. இந்த நிலத்தில் விளைகிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை. நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கும் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு இளமாறனின் தாத்தா இளமாறன்கிட்ட சொல்கிறாங்க. இளமாறனும், சரியாகத்தான் சொன்னீங்க தாத்தா,
உழவர்கள்தான் உலகத்துக்கே அச்சாணின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொல்லியிருக்காங்கன்னு இளமாறன் அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகிலிருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன். இன்னும் கூட ரெண்டு மூணு பறித்து சாப்பிடுப்பா, பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான் என்றார் தாத்தா. அதாவது இளமாறன் அவங்க தாத்தா கிட்ட பேசிக்கிட்டே பக்கத்தில் இருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்து சாப்பிட்றாங்க. இளமாறன் தாத்தா இன்னும் ரெண்டு மூணு பறித்து சாப்பிடுப்பா, பச்சையாக சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாணவர்களே, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்மளோட உணவில் வந்து அதிகமான காய்கறிகளை எடுத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுலேயும் வெண்டைக்காய், கேரட், சௌசௌ இது போன்ற பச்சை காய்கறிகளை நம்ம சாப்பிடும் பொழுது அதிகமான சக்திகளும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கிடைக்கும். தாத்தா, வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம், ஆமாப்பா, இயற்கை உரம் போட்டுத்தான் இங்கே எல்லா உணவு பயிர்களையும் விளைவிக்கிறோம். அதனால் உடலுக்கும் கெடுதி இல்லை, உணவுப் பொருளும் சுவையாக இருக்கும் என்று கூறினார் தாத்தா. அப்போது அவரின் கண்கள் சற்றை கலங்கியது போல் உணர்ந்தான் இளமாறன். தாத்தா, தாத்தா, என்னாச்சு, ஏன் என்னவோ போல் இருக்கிறீங்க? ஒன்றுமில்லைப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்து தான் கொண்டார். அதாவது வெண்டைக்காய் சாப்பிட்ட இளமாறன், தாத்தா வெண்டைக்காய் சுவையாக இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தாத்தா, இங்கு விளையக்கூடிய பயிர்களுக்கு இயற்கை உரம் போட்டு தான் விளைவிக்கிறோம். அதனால் எல்லா உணவுப் பொருள்களும் சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம் உடம்புக்கு எந்த நோயும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கணும் அவங்க தாத்தா சொல்கிறாங்க. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா கண்ணு கலங்குது. அதை பார்த்த இளமாறன், தாத்தா என்னாச்சு, ஏன் என்னவோ போல் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க தாத்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையாகவே தன்னோட கண்களை தொடச்சிக்கிறாங்க. தாத்தா, நீங்கள் என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டானே நினைக்கிறீங்க, அப்படித்தானே, சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன். அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும், அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக உழவு செய்தோம். தாவரங்களோட தழைகளை மண்ணிலிட்டு மட்கச் செய்து நல்ல விளைச்சல் கண்டோம். இப்படி விளைகிற உணவுப் பொருளை சாப்பிட்டவங்க நல்ல உடல்நலத்தோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க. ஆனால் இப்பையெல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியலே. ஆமாம் மாணவர்களே, நம் தாத்தா பாட்டி இருக்கிற காலத்தில் விளைநிலத்திற்கு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தினாங்க. இயற்கை உரம்னா என்ன? இயற்கை உரம்னா ஆட்டு சாணம், மாட்டு சாணம், இலைத்தலைகள் இவற்றையெல்லாம் எருவாக்கி விளைநிலத்தில் இடுவாங்க. அப்போ அந்த பயிர்கள் செல்வ செழிப்பாகவும் சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். அந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலத்தில் இருக்கிற மண்புழு போன்ற சின்ன சின்ன உயிரிகள் அழியாமல் தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மண்ணும் தன்னோட வளத்தை இழக்காமல் இருக்குது. இதைத்தான் அவங்க தாத்தா இளமாறன்ட்ட சொல்கிறாங்க. தாத்தா, நம்ம மாமா வீட்டிலே மூட்டை மூட்டையாக அடுக்கிருக்கே, அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா? இல்லப்பா, அவையெல்லாம் செயற்கை உரம். அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கும் இருக்கு. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனீ, வண்ணத்துப்பூச்சி, மண்புழுன்னு எல்லாத்தையும் அழித்து மண்ணை கெடுக்கிறோம். அதாவது மாணவர்களே, விளைநிலத்தில் செயற்கை உரத்தை பயன்படுத்துறதுனால மண்புழு வந்து நம்ம உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மண்புழு, தேனி, வண்ணத்துப்பூச்சி இது போன்ற உயிரினங்களும் அழிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலும் பாதிப்படையுது. அதோட அது பூமிக்குள்ள மழையோட சேர்ந்து இறங்கிறதுனால நிலத்தடி நீரும் விஷமாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்குள்ளேயும் அந்த ரசாயனம் கலந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்னமாயிடுது, நமக்கு விஷமாக மாறிடுது. இதனால் நமக்கு வயது வித்தியாசம் பார்க்காம சிறு வயதிலேயே நமக்கு பலவிதமான நோய்களை நாம் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுது. தாத்தா, செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா? செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறிப்போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது. அதாவது இளமாறன் அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க தாத்தா, ஆமாம் இளமாரா, விளைநிலத்தில் செயற்கை உரத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால நம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் அதிகம் வருது.
அது மட்டும் இல்லாம அந்த உணவுகள்ல உயிர்ச்சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறுது. இதனால சிறு வயதிலேயே வயது வித்தியாசம் பார்க்காம நிறைய நோய்கள்லாம் ஏற்படுதுன்னு அவங்க தாத்தா சொல்றாங்க. தாத்தா, அப்ப தண்ணீர் மட்டும்தான் சுத்தமா இருக்குதுன்னு சொல்லுங்க. அட போப்பா, செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம். அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறதே. இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளையும் அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோமே. அட பாவமே, அப்படின்னா நாம எதைத்தான் சாப்பிடுவது? அதாவது இளமாற நாங்க தாத்தா கிட்ட, அப்ப தண்ணீர் மட்டும்தான் சுத்தமா இருக்குதுன்னு சொல்லுங்க தாத்தா. அட போப்பா இளமாறா, செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகள் இவற்றையெல்லாம் மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுறதுனால அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அந்த நீர் வீணாகிறது. அது மட்டும் இல்லாம தொழிற்சாலை கழிவுகளையும் நிலத்தில் விடுறதுனால நிலத்தடி நீர் மாசடையுது. அட பாவமே, அப்படின்னா நம்ம எதை தாத்தா சாப்பிட்றது அப்படின்னு கேக்குறாங்க. பழைய முறைப்படி நாம இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்பா. அப்போதுதான் நான் மட்டுமல்ல எல்லோருமே நலமா இருப்பாங்க. அதாவது இளமாறனின் தாத்தா, பழைய முறைப்படி நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செஞ்சோம் அப்படின்னா நான் மட்டுமல்ல எல்லோருமே நலமாக இருக்கலாம்னு சொல்றாங்க. தாத்தா, நீங்க சொன்னதே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உழவுதான் நமக்கு உயிர். அதுல விளையிற பயிர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் உணவா இருக்கு. அதனால நம்ம உயிர் காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுவிட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? அப்பா கிட்ட மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்க சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன். அதாவது இளமாறன் அவங்க தாத்தா சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, தாத்தா உழவு தான் நம்மளுடைய உயிர். அதுல விளையிற பயிரெல்லாம் நம்ம எல்லாருக்குமே உணவா இருக்கு. அதனால நம் பசியை போக்கும் விளைநிலத்துக்கு நம்ம எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? இது அப்பா கிட்ட மட்டும் இல்லாம என்னோட நண்பர்கள்ட்டையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லது கண்ணு, அப்படியே செய். எல்லாருக்கும் நன்மையை தர்ற ஒரு செய்தியை சொன்னா யாரும் ஏத்துக்கொள்ளாமலா போவாங்க? மெதுவா புரிஞ்சுக்குவாங்க. சரி கண்ணு, உச்சி வெயில் வர்றதுக்குள்ள நீ வீடு போய் சேருப்பா. அதாவது இளமாறனின் தாத்தா, ஒரு நல்ல செய்தியை சொன்னா யாரும் ஏத்துக்கொள்ளாமலா இருப்பாங்க? எல்லாரும் ஏத்துக்குவாங்க. சரி கண்ணு, உச்சி வெயில் வர்றதுக்குள்ள நீ வீடு போய் சேருப்பா அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவிடம் விடை பெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன். வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா, இளமாறா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஓ, வயலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையோ? உங்க தாத்தா கூட நான் சொல்றதை எங்க கேக்குறாரு? இந்த தள்ளாத வயசுல எதுக்கு வயல்ல போய் வேலை செய்யணும்? வீட்டுல இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன், அது சரிப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலன்னா என்னாகும்? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நாம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான். இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுழுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார். அதாவது இளமாறன் ஆழ்ந்த சிந்தனையோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதும் யாருக்கிட்டையும் பேசாம அமைதியா தன்னோட அறைக்கு போறாங்க. அப்போது அவனுடைய அப்பா, இளமாறா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஓ, வயலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலை போல. உங்க தாத்தா கூட நான் சொல்றதை எங்க கேக்குறாரு? இந்த தள்ளாத வயசுல எதுக்கு வயல் வேலைக்கு போய் வேலை செய்யணும்? வீட்டுல இருக்கலாம்னு சொல்லும் பொழுது இளமாறன் அவங்க அப்பா பார்த்து முறைக்கிறாங்க. அது சரிப்பா, நீங்க நினைக்கிற மாதிரியே யாருமே வயல் வேலைக்கு போகலன்னா என்ன ஆகும்? எல்லாரும் இப்படியே இருந்துட்டா நாம என்ன பணத்தையா சாப்பிட முடியும்னு கேக்குறாங்க. இளமாறன் பேச்சில் தம் தவறை உணர்ந்த அப்பா வயலை நோக்கி நடந்தார். மாணவர்களே, எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் இந்த பாடத்துல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் இன்பமா வாழணும் அப்படின்னா நமக்கு ஏற்ற தொழில் ஏற்றொழில் தான். உணவுப் பொருள் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால் பயிர்கள் விளைவிப்பதனால செல்வம் சேரும், உணவு கிடைக்கும், உடையும் தரும். என்னதான் நாம் மற்ற தொழிலை வந்து கற்றுக்கிட்டாலும் பயிர் தொழில் இல்லை அப்படின்னா எல்லாமே வீணாகிடும். தங்கம், வெள்ளி, பணம் இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது. உணவு பயிர்களே நமக்கு உணவாக அமையும். பாரதியார் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். அவர் கூறியது போல உழவையும் உழவரையும் சிறப்பித்து இனிவரும் காலங்களில் இயற்கை வேளாண்மையை கடைபிடித்து
நம் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும். நன்றி.